இனிய தமிழ் மக்களே, தமிழகத்தின் ஊடக பிரிவை சேர்ந்த சகோதரர்களே, உங்களுக்குத்தான் முதல் முறையாக இந்த கூட்டத்தில் நாம் நன்றி சொல்லியாக வேண்டும். என்னதான் நாங்கள் முயற்சி எடுத்து வந்தாலும் இதை உலக அளவிலே கொண்டு செலுத்தி மிகப்பெரிய வெற்றியை தெரிவித்து வந்தவர்கள் நீங்கள். அதற்காக உங்களுக்கு, ஏன்னா ஊடகத்தினுடைய பணி இருக்கிறது. நேற்றைய தினம் நடந்த நிகழ்வு மிக அற்புதமாக ஆச்சு. இதை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்து விட்டு எல்லா ஊடகம் தொலைக்காட்சிகளுக்கு தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் தெரிகிறது உங்களுடைய தன்மான உணவு, மொழி உணவு. இல்லைன்னா இதை ஏதோ ஒப்புக்கு சப்பானியாக நீங்கள் இதை ஒளிபரப்பவே இல்லை. அழுத்தமாக, அணித்தரமாக எதை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லியது இந்த தொலைக்காட்சிகள். அதற்காக நன்றி, வணக்கம். பத்திரிகை அச்சு ஊடகம், நான் ஊடகம்னா எல்லாமே சேர்ந்துடும் நினைச்சேன். நம்மள மாதிரி அச்சு ஊடகங்களும் சரி, எல்லோருக்குமே அவருடைய பணி, சமூக வலைதளங்கள், அத்தனை பேர் உங்கள் பணியை சரியாக செய்தீர்கள். அந்த கூட்டத்தில் அடி வாங்கினேன், எனக்கு அது ஒரு பெரிய கஷ்டம். ஏன்னா செய்தி சேகரிக்க போகும், அடி வாங்குறது கஷ்டம். சில பேர் தாக்கப்பட்டார்கள் உண்மையில். அங்கெல்லாம் எனக்கு வருத்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் இதில் இதெல்லாம் நடக்கலாம். இன்னைக்கு கூட பாருங்க, அதாவது ஒரு ஆக்ஷன் இருந்தால் ரியாக்ஷன் இருக்கும். ஆக்ஷன் இல்லாமல் ரியாக்ஷன் வரவே வராது. வி ஹவ் டு திங்க் அபவுட் த ஆக்ஷன். ஒரு வினை, எதிர்வினை. இன்னைக்கு எல்லாரும் ஒளிபரப்பி ஒரு வினையை சொல்லிட்டு இருக்காங்க. அது இப்படி நடந்து விட்டது, நடந்து விட்டது, வன்முறை நடந்து விட்டது, வன்முறை, வன்முறை அல்ல. நேற்று மிகவும் அறவழியிலே நாங்கள் சென்றோம், அறவழியிலே சென்றோம். எங்கோ ஒருவரே வன்முறை, ஏன் எதிர்வினை, அதாவது ஆக்ஷன், ரியாக்ஷன். ரியாக்ஷனை மட்டும் பார்க்குற போய் இட்ஸ் ரியாக்ஷன். ஒரு ஆக்ஷன் இல்லாமல் ரியாக்ஷன் வராது, ஒரு வினை இல்லாமல் எதிர்வினை வராது. ஆக இந்த வினை என்னன்னு நாங்கள் சொல்லணும், சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். சும்மா பூதாகாரமாக இந்த எதிர்வினை மட்டும் சொல்லவே கூடாது. ஆயினால் தயவுசெய்து இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சும், நான் நேற்றே சொன்னேன், நீங்களும் எங்களில் ஒரு பகுதி. உங்களுக்கு மிக தலையாய கடமை இருக்கிறது ஊடகத்துக்கு. என்னதான் இருந்தாலும் நான் நேற்றே சொன்னேன், இந்த உப்பை தின்று, இந்த காட்டை குவிச்சு, இந்த தண்ணியை சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம், இந்த மொழி பேசியிருந்திருக்கோம். நாம் நம்ம ஒன்றும் அந்நியன் கிடையாது. ஆகினால் கேள்வி கேட்பவர்கள் கூட மறுபடியும் எங்களை, அதாவது ஊக்கப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும். இனி எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டியது இது உங்களுடைய பணி, தலையாய கடமை. நன்றி. பாக்கி என்ன பேசும், நேற்றுதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பிரதமர் வருகிறார். கருப்பு குடி காட்டுவது என்பது நிச்சயம். எங்களுடைய எதிர்ப்பை, எங்களுடைய உணர்வை, எங்கள் வலியை நாங்கள் காட்டுவோம். அவருக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா அவருக்கு அது அங்கிருந்து எல்லாமே அங்கதான் சூத்திரதாரி, அவர் தான் சூத்திரதாரி. அதனால் அதை காட்டுவோம். இவ்வளவு கொடுமைக்கு மத்தியில் எங்கள் மண்ணில் காலடித்து வைக்கும் வேறு எங்களுக்கு பிரமாதமாக இந்த மேலாண்மை நீ அமைத்து கொடுத்து பல விஷயங்களில் நீங்கள் இருந்திருந்தால் நாங்கள் ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிறோம். ஏன் கருப்பு குடி, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிரச்சனை இருக்கும், எல்லாம் நண்பர்களுக்கு விவாதிப்பார்கள். ஸோ இவ்வளவுக்கு மத்தியிலும் நீங்கள் எங்கள் மண்ணில் காலடித்து வைக்கிறீங்க, நீங்கள் தப்பு இல்லை. ஆனாலும் எங்கள் உணர்வுகளை காட்ட வேண்டியது எங்களுடைய தார்மீகம், எங்கள் தர்மம். எங்கள் எதிர்ப்பை காட்டுவோம், கருப்புடி காட்டுறோம். எங்கன்னு சொல்லிடுறோம், எப்படின்னு மட்டும் கேட்கக்கூடாது. எங்க இறங்குறாரு, ஒரு ஹெலிபேட்ல வந்து இறங்கணும் இல்ல, அது தலை விமானத்தில தானே இருக்கா, மீனம்பா. நீங்க கேக்குறத அவர் வான்வெளியே போறாரு அப்படிங்கிறீங்க. நாங்க எங்க உணர்வே ஒரு இடத்துல நின்னு வெளிப்படுத்துவோம். நீங்க ஊடக, நீங்க அவர் வரதையும் காட்டுவீங்க, நாங்க எதிர்ப்பு காட்டுறதையும் காட்டுவீங்க, இல்ல அதுதான் எங்களுக்கு தேவை. அதுக்காக நாங்க ஒரு கூடவே பறந்து போய் கொடி காட்டிட்டு முடியாது, அது கடினம். சென்னை விமான நிலையத்துல அவர் தரை இறங்கும் பொழுதே கருப்பு குடிதான் இருக்கும். விமான நிலையத்தை சுற்றிலும் மக்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும்
பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ் சமூகத்திற்கு எதிராக தமிழ் சமூகத்திற்கு வஞ்சித்து தமிழ் சமூகத்துக்கு துரோகம் அளித்திருக்கிறார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காத மத்திய மோடி அரசே, நீங்க வந்து எப்படி தமிழ்நாட்டுக்கு எந்த தார்மீக உரிமையில நீங்க தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறீங்க? ஆகவே ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய எதிர்ப்பை கட்சி கடந்து எல்லா வகையான மாற்றங்களை கடந்து நாங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பாரத பிரதமர் மோடி இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுங்கிறதுல நாங்க உறுதியா இருக்கோம். வேறு விதமாக இருக்கும். அதாவது செய்தி போய் ரீச் ஆகிறது வேற எங்கேயோ இருந்தாரு, அதனுடைய தலைமை பகுதி இந்த செய்தி ரீச் ஆகிறதுல அவங்க உணர்ச்சி வசப்பட்டு உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கும்னு அவங்களுக்கே தெரியும். கைது செய்யப்பட்ட பாரத ராஜா அவருக்கு பேசவில்லை. இதுவரைக்கும் எந்த இதுலயும் முன்னாடி இருந்த காவிரி நீர் பிரச்சனையில தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு லாரி வந்தாலே லாரி டிரைவர் எல்லாம் கீழே இறக்கி வச்சு உதச்சாங்கல்ல, எங்க அந்த வண்டி பெட்டியை திறந்து பார்த்தா தெரியும். ஒன்று வேணாம், ஐபிஎல் மைதானத்துக்கு இவ்வளவுலாம் கட்சி சார்பில்லாமல் இனம் ஒரு இனம் மொழி உணர்வோடு போனோம்ல, ஒரு சின்ன அறிக்கை நீ பார்த்து இதை நான் வரவேற்கிறேன் சொல்லு. என்ன நீ இப்போ வாய் திறக்கும் பொழுது நீ லிப்பு மூமெண்ட்டும் தான் ஒன்றது, டப்பிங் பேசிட்டு இருக்காங்க யாரோ. இப்போ நீங்கள் கேட்ட நீங்கள் பார்த்த காணொலியில் நான் காவலரை தாக்குறது இல்லை, நான் விலைக்கு தான் விடுறேன். காவலர்கள் வந்து இதுல யாராவது எங்க அப்பாவோ அல்லது வெற்றிமாறனோ, தம்பி எங்க வெற்றிமாற, அவனை எதுக்கு தாக்கணும்? என்ன செஞ்சான்? கலைஞர் மருத்துவமனையில் இருக்காரு, 100-150 பேருக்கு மேல எங்க கட்சி எங்க இயக்க பிள்ளைகள் எல்லாரும். அவங்க சொன்னது நீங்க ஒத்துழைங்க, நீங்க அருமையா இப்ப அறவழியில பண்ணுங்க, நாங்க முழுக்க ஒத்துழைக்கிறோம். நாங்க இங்க இருந்து போயிட்டு இருக்கும் போதே தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் வந்து செதறி ஓடி வரும்போது அண்ணன் எங்களை அடிக்கிறாங்கன்னு நான் போறேன். ஏன் அடிக்கிறீங்கன்னு தான் கேக்குறேன். என்னை பார்த்தவரதான் அவங்க தாக்குதலே குறைக்கிறாங்க. அது நான் தான் போய் சமரசம் பண்ணி விலக்கி விடுறேன். நீங்கள் முழு காணொலியும் போடாமல் நான் போனது மட்டும் போட்டு நான் நாங்கள் வன்முறையில் ஈடுபட்டோம் அப்படின்லாம் பேசுனா, எங்கள் அப்பா கேட்ட மாதிரி அடிச்சு லட்சக்கணக்கான எங்கள் மக்களை ராவோட ராவா வாகனம் கூட இல்லாமல் நடந்து மூட்டை முடிச்சோட வந்தோம்ல, அதெல்லாம் ஏன் உங்களுக்கு வன்முறையாக பண்ணல? ஆந்திர காட்டுகளில் 20 பேரை இதே காவலர்கள் சிறுவோட சுட்டு கொண்டாங்க, அதெல்லாம் வன்முறையாக பண்ணல? இதே மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டுக்காக போராடி அறவழியில் போராடி வெற்றி பெற்ற பிறகு சீருடையோட போய் வாகனங்களை கொளுத்தி வீடுகளுக்கு தீ வச்சு எத்தனை பேர் வெட்டி வெட்டி அடிச்சாங்கல்ல, அதையெல்லாம் என் வன்முறை நீங்க கண்டிக்கல? களத்துல வந்து நின்னீங்களா? இவர் சொல்றாரு அவங்க ரசிகர்கள் பங்கு எப்படி பண்ண கேட்டாங்கன்னு தெரியுமா? அவர் படத்தை போட்டு காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் ஒரு அட்டையை அடிச்சுட்டு வந்து அவங்க மாட்டிக்கு நிக்கல, எங்க பிள்ளைகள் மேல மாட்டம் வந்த போதுதான் பிரச்சனை வருது. நீ எல்லாம் மாட்டிக்கு நிக்கணும். நீ களத்துக்கு வராம கால் கெடுக்க நின்று இந்த வயது எங்க அப்பா ராத்திரி சிறை பிடிக்கப்பட்டு 2-3 மணி வரைக்கும் அந்த திடல்ல படுத்திருந்து நாங்க எல்லாரும், நீ களத்துக்கே வராம வேர்வையில் கூட்டத்தில் நசுங்கிருக்கீங்களா? வேர்வையோட நின்றுருக்கீங்களா? தாகம் எடுத்து நின்று கத்திருக்கீங்களா? ஒன்றும் இல்லாமல் அதை தூங்கும்போது டுட்டு பத்திரிகையாளர் செஞ்சு சொல்லுங்க நாங்கள் செஞ்சது தப்புன்னு அது சொல்ல முடியல. கிரிக்கெட் ரசிகர்களை யார் தாக்குனது?
இல்ல எதிர்ப்பை தெரிவித்தார்களே தவிர யாரையும் யார் தாக்கல, நல்லா தெரியும். தெரிஞ்சு அதாவது போராடி கொண்டிருந்த போராட்டக்காரர்களை பார்த்து நக்கல் செய்யும் விதமாக அவர்களை ஒரு சிலர் தமிழர்களை ஒரு வன்முறையாளர்களாவே காட்டுறீங்க. திரையுலகம் நடத்தின ஒரு போராட்டத்துக்கு வாழ்த்துக்கள் ஒரு தம்பி போட்ட செய்திக்கு, முகநூல் செய்திக்கு அவனை தேடி பிடிச்சு வந்து அடிச்சு நடுவீதியில வச்சு காணொலி எடுத்து அதை பதிவேற்றி இருக்குது கர்நாடகம், நீங்க பாத்திருப்பீங்க. அதெல்லாம் யாருமே என் வன்முறைன்னு விவாதிக்கிறது இல்ல. நாங்கள் என்ன வன்முறையை செஞ்சிட்டோம் நீங்க சொல்லுங்க. இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் ரஜினிகாந்துக்கு ஏன் வந்தது? அவசர அவசரமாக அவர் ஏன் இப்படி கருத்து சொல்ல வேண்டும்? உடனே அவர் சொல்ல வேண்டியது, அதுக்கு தமிழிசை அம்மா வாழ்த்து சொல்ல வேண்டியது. அதுக்கு முதல் நாள் தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வரும்போது நாங்கள் நினைச்சது அப்படி நீ எப்படி சம்பாரிச்சுன்னு நம்ம கேள்வி கேட்டுச்சு. மறுநாள் அவங்களுக்கு சாதகமா இருந்தா இப்படி பெண்கள் மூணு பெண்கள் ஒண்ணா இருந்து மூணுமே தள்ளலாம். அதுக்கப்புறம் தான் ஒரு பையன் என்ன தள்ளு விரல் நின்றான், கைய நின்னா கைய நின்னா கைய தட்டினாங்க, கையை அடிச்சான். அடிச்சோடனே ஒரு வினை, இது எதிர்வினை, இப்படி தள்ளலாம் புஷ் பண்ணலாம். இங்க பாருங்க, இதெல்லாம் வன்முறையோ எதிர்வினையோ இது போராடுறவன் ஒரு போராட்டக்காரனை பத்தி பேசுறது. நீங்க இருந்த உண்ணாவிரதத்திலே ஒண்ணுமே பேசாம ஊமையா இருந்து சந்திச்சு பண்ணலாம், கருத்துப்பட வேண்டியது இல்ல. புரியுதா? களத்துல நின்று காலங்காலமா கத்திட்டு போராடிட்டு இருக்காங்க. நீ பேசுற உரிமையை பெற்று தரல, என்ன உரிமையை பேசி பெற்று தர போறீங்க? என்ன உரிமையை பெற்று தரு? உங்கள் காவிரினாவே நின்று அங்க வந்து வீட்டு வாசல் வந்துட்டு நாங்க 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் நிலத்தை வச்சிருக்கிற விவசாயிக்கு தான் தண்ணி, அதுக்கு தண்ணி இருக்கு. எத்தனை மாவட்டத்துக்கு குடிநீர் காவிரி, எத்தனை 100,000 ஏக்கருக்கு பாசனம் காவிரி, ஒன்றும் தெரியல. அப்ப வாய் முடிட்டு பேசாம இருக்கணும்ல. பொழுது போறனா இமயமலைக்கு போய் சுத்திட்டாது வரணும். இங்க இருந்து டுட்டு போடுறேன் சொட்டு போடுறேன்னா பேசிட்டு கூடாது. புரியுதா? கொதிச்சு போயிருக்கிறவங்க கிட்ட வந்து சேட்டை பண்ணிட்டு கூடாது. அதை கருத்துனா களத்துல வந்து சொல்லுங்க. எங்க அப்பாட்ட எடுத்து பேசுங்க, என்ன இப்படி நடந்துருச்சு? உங்க நண்பர் தானே, அவர் சொல்லுவார்ல, ஏ இல்லையா முதல்ல அவங்க தான் அடிச்சுட்டாங்கன்ட்டு. என்னெல்லாம் நாங்க செய்யலாம் சொல்லுங்க. ஒரு பதாக எடுத்துட்டு போக கூடாது, ஒண்ணு எடுத்துட்டு போக கார்பு சட்டை கூடாது, என்னெல்லாம் செய்யலாம்? நீங்க காலனி ஆதிக்கத்துல இருந்த நீங்க அடிமையா இருந்து வாழ்ந்த நீங்க இந்த காலனி விளையாட்டு தெரிஞ்ச சூதாட்டம் விளையாட்டு தானே? ஆனால் ரசிகர்கள் அந்த மைதானத்தை கிரிக்கெட் பார்க்கணும்னு போயிருக்காங்க. நாங்க அங்க போய் கிரிக்கெட் பார்க்க போனாங்கல்ல, அவங்களுக்கான நீருக்கும் சோறுக்கும் நாங்க போராடுறோம். நீரும் சோறும் முக்கியமா, கிரிக்கெட் ஸ்கோர் முக்கியமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நாங்க உள்ள இருக்கிறாங்களா அவங்களுக்கும் சேர்த்தா நாங்க போராடுறோம். ஒரு செய்தி அதுல நீங்க வந்து உள்ள போயிருந்தாங்களே 40 விழுக்காடு யாரு, 40-50 விழுக்காடு யாரு, நேரம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு மூஞ்சில. வெளி மாநிலத்தவர்கள் அதிகமா இருந்தாங்க, வழக்கமான ரசிகர்கள் போகவில்ல, மிக குறைஞ்சிருந்தது. அந்த தாக்கத்தை உண்டாக்கி இருக்குது இந்த போராட்டம். அது போனது பூரா வெள்ள மூஞ்சி, வெளி மாநில மூஞ்சி. நாங்க காவிரி பிரச்சனையில இருக்கோம். ரஜினிகாந்த் அவர்கள் ட்விட்டர் எத்தனை ஆண்டுகளாக பயன்படுத்தி இதுவரைக்கும் எப்பொழுதெல்லாம் அவருடைய ட்விட்டர் பேசுதுன்னா அதிகாரத்திற்கு ஆதரவாக தான் அதனுடைய ட்விட்டர் பேசிக்கிட்டே இருக்கு. என்றைக்காவது பாமர மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது என்னைக்காவது அந்த ட்விட்டர் பேசியிருக்கா? ஒரு நாளாவது நீங்க பேசியிருக்குன்னு உங்களால் ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? அவர் ட்விட்டர் எப்ப பேசுது? டிமானிட்டைசேஷன் சொன்ன உடனே 10 நிமிஷம் அது கொப்பளிக்குது. இப்ப எப்ப வருது? இப்ப இன்னைக்கு பாருங்க, அதாவது நல்லா கவனிக்கணும், காவல் சீருடை அணிந்தவர்களை தாக்குவது கடும் சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லுது. அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா,
ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் திரைப்படங்களில் வந்து நல்ல போலீஸாக நடித்து வந்து அரசியலுக்கு வந்தவொடனே ஒன்று சொன்னார், அதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தெரியாதனமாக நல்ல போலீஸாக நடிச்சிட்டேன், காவல்துறை இவ்வளோ மோசமாக இருக்குமான்னு. அதே போல் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்தில் வந்து போராட்டத்தை சந்திக்கும் பொழுது தான் காவல்துறை யார் என்பதே அவர் உணர்வார். நான் கேட்குறேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி உஷா என்ற கற்பிணி பெண் ஒரு காவலர் சீருடையில் எட்டி உதைத்து கொல்லப்பட்ட போது அந்த கேள்விக்கு பதிலே சொல்லாமல் போனீங்க, கும்பிட்டு போனீங்களா? உங்களுக்கு தெரியலையா? அதற்கு பின்னால் ஒரு சம்பவம் நடந்தது குறித்து கேட்டப்ப நீங்க பதில் சொல்லல. ஜல்லிக்கட்டு போராட்டம் இறுதி வடிவத்தை பெறும் பொழுது இது மாணவ இளைஞர்களுடைய வெற்றி, அதனுடைய எழுச்சி வந்து வெற்றி ஆயிடக்கூடாது, அது வந்து மக்கள் மத்தியில் அப்படி போய் பேசிடக்கூடாது. வன்முறை நிகழ்த்தப்பட்டது, ஆட்டோ கொளுத்தப்பட்டது, குடிசை எரிக்கப்பட்டது. நேற்றைக்கு கூட விசாரணை அறிக்கையில தேனி கூட்டம் கலைச்சோன்னு சொல்றாங்க. போலீஸுக்கு தேனி கூட்டம் கலைக்கிறதா வேலையா? அப்பெல்லாம் நீங்க பேசலாம், ஆதரவா ஒரு வார்த்தை நீங்க போட்டிருக்கணும்ல. அப்பாவி மக்கள் அலங்காநல்லூர்ல போராடினவெல்லாம் யாரு? மாணவ இளைஞர்களுக்கு சொந்த வீட்டுல இருந்து சாப்பாடு சோறையும் நீரையும் கொடுத்து பாதுகாத்து கடைசியா அந்த ஒரு மாணவன் அடி வாங்கும் போது மொத்த எட்டு பொம்பளையால குறுக்க விழுந்து மண்டை உடைஞ்சாங்களே, அதை பாக்கலையா நீங்க அந்த காட்சிய? அலங்காநல்லூர் எங்க இருக்கும்னா தெரியும் கேளுங்க. அந்த அதுக்கு ஏன் உங்க ட்விட்டர் பேசல? அன்னைக்கு பேசாம இன்னைக்கு பேசுதுன்னா நீங்க பேசல, உங்களை பேச சொல்றாங்க. அப்ப நீங்க கடுமையான சட்டம் இயற்றணும்னா யார் சொல்றா? காவலர்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க, கடுமையான சட்டம் இயற்றணும்னா அது மத்திய பாசிசத்தோட குரல். அந்த குரலை இவர் வந்து வெளிப்படுத்துறாரு. இவர் ரஜினி ஒரு பெரிய ஆள், ஒரு அரசியல்வாதி, இன்னும் இவ்வளவு நேரம் விவாதிச்சுக்கிட்டு பதில் சொல்றதே முதல்ல அவமானம். அவர் சாதாரண ஆளு, ஒரு ஓட்டு இருக்குது, அதே பிஜேபி காவலை போடுறேன்னு சொல்றான். அவனை போய் நீங்க பெரிய பெரிய எத்தனை வருஷம் அரசியல் தியாகம் பண்ணி, அதனால நீங்க தயவு செஞ்சு பத்திரிகையாளர்கள் களத்தில் நின்று போராடணும். நாளைக்கு போராட போறோம், 20ஆம் தேதி விளையாட்டு நடக்காது. வேற என்ன கேள்வி சொல்லுங்க? அவர் நாங்க கோழைன்னு யாரும் சொல்லலையே. நரேந்திர மோடியே தமிழ்நாட்டை அவமதித்த நபர் அவரு, தமிழ்நாட்டுக்கு எதிராக வஞ்சனைகள் செய்தவர், அரசியல் சட்டத்தின் முன் தமிழர்களுக்கும் சம உரிமை இருக்கிறது என்பதை நீக்கிய ஒரு நபர் நரேந்திர மோடி. அடுத்தது ஒரு முதலமைச்சர் தலைமையில் எதிர்கட்சி தலைவரும் அனைத்து கட்சி தலைவர்களும் சந்திக்க நேரம் கேட்ட போது காவிரிக்காக மறுத்து அவமானப்படுத்தியவர், தமிழ்நாட்டை தொடர்ந்து அவமானப்படுத்தி வஞ்சகத்தோடு செயல்படக்கூடிய நரேந்திர மோடியே திரும்பி போ என்ற முழக்கம் தான் நாளைக்கு இருக்க போகிறது. கவனமா பாருங்க, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த கோர்றதே இங்க போராட்டம். இதை விட அறவழி, இதை விட சட்டத்தின் ஆட்சியை, சுதந்திரத்தை, மக்களாட்சியை நிறைவேற்ற கோரி போராடுற நாங்க எப்படி வன்முறைன்னு சொல்றீங்க நீங்க? ஒரு கிழக்கு போய் ஒரு மணி நேரம் விவாதம் பண்றதுக்கு இதுல நாடாது. ஆமா, அது தமிழ்நாட்டு கொடி, அது இன்னைக்கு நாங்க வந்து நானும் எங்க அப்பாவும் இங்க இருக்கிறவங்களும் பரம்பரை பரம்பரை எடுத்து வந்தது, அது எங்க சேர சோழ பாட்டனுடைய கொடி. அது அதை இணைச்சுதான் எங்க முன்னோர்கள் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொடி வடிவமைச்சு வச்சிருந்தாங்க. அன்னைக்கு ஐயா காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மாப்போசி அவர்களுடைய வேண்டுகோள் இதே இந்த மாநகராட்சி கட்டடம் ரிப்பன் பில்டிங்ல பறந்தது. அதுக்கப்புறம் அது வளமையா இல்லை. இப்ப நீங்க கர்நாடகால வந்து பாருங்க, அவங்க நடத்துற போராட்டங்கள்ல எந்த கட்சி கொடியும் இருக்காது, மாநில கொடியை தான் பிடிப்பாங்க. அதை அவர் சட்டமாவே அறிவிச்சிருக்காரு சித்தராமையா. அது போல எங்களுக்கு ஒரு அடையாளம், எங்களுக்கு எங்களுக்கான பண்டிகை, எங்களுக்கான கலாச்சாரம், எங்கள் உரிமைக்கான போராட்டம் போது கட்சி கருத்து வேறுபாடுகளை கடந்து ஒரு நாட்டுக்கான கொடியை பிடிச்சு போராடுவது என்பது மரபு. அதில் அதில் வந்து அதனால தமிழ்நாட்டுக்கு ஒன்று தனி குடி பிடிச்சிட்டாங்க, அதனால தேசிய எதிர்ப்பு அப்படிலாம் அதான் சித்தராமையா கர்நாடகத்துலயா கர்நாடகத்துல தனி கொடி கொண்டு வந்திருக்காரு. தனிநாடு கேக்குறாரா சித்தராமையா கர்நாடகத்துக்கு? தமிழ்நாட்டுல நாங்க சிந்திச்சா மட்டும் இந்த மாதிரி இந்த பிரிவினை என்பதை சொல்ல இல்ல. இப்ப நான் கேக்குறேன், கர்நாடகத்துல இந்திய தேசியவாதியான சித்தராமையா கொண்டு வந்திருக்காரு, அதுவும் அரசு செயலாளர்களை குழுவாக போட்டு, செக்ரட்டரிஸ குழுவா போட்டு ஒரு கொடி தயார் பண்ணி மாநிலத்துக்கு வச்சிருக்காரு. அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்ற, அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி கர்நாடகத்துல 20 ஆண்டுகளாக அந்த கொடிய ஒரு தனி கொடிய காங்கிரஸ் பாஜக அந்த பொதுமக்கள் எல்லாருமே தங்கள் பொது விழாக்கள்ல ராஜ்யோத்சவ நாள் கொண்டாட்டத்துல அந்த கொடி ஏத்துற பழக்கம் இருக்கு. அரசு அந்த மாதிரி அங்கெல்லாம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு அறிமுகப்படுத்தும் போது மட்டும் இந்த பலத்த கேள்வி வருது, அதானே கேக்குறீங்க? அவங்களுக்குள்ள விளக்கத்தை தான் சொல்லணும். அண்டை மலைத்தோட
உச்ச நீதிமன்றத்துக்கு போனதுங்க இல்லங்க, ஆக பெரிய சட்ட ரீதியான ஒரு மன்றம் உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் ஒரு இரு தீர்ப்பு கொடுத்திருக்கு, அதை செயல்படுத்த முடியாது என்று நரேந்திர மோடி அரசு மறுக்குது. அரசியல் சட்டத்தையே செயல்படுத்த முடியாதுங்கிறாங்க. வேற ஐநா சபைக்கு போறதுக்கு தமிழ்நாட்டுக்கு உரிமை இல்ல, அங்க நாம உறுப்பினராக தான் போக முடியும். நாங்க என்ன செய்ய முடியும் வேற? அரசியல் இல்ல, அரசியல் தான் வஞ்சி நம்மள வஞ்சிச்சு தமிழ்நாடு தமிழர்கள். பாஜக பாரதிய ஜனதா ஆண்டுச்சு கர்நாடகாவை, தண்ணி குடிச்சா ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு இதே எடியூரப்பா வந்து சொன்னாரு. அது அது செய்யாது. 91ல இருந்து தம்பி, 91ல இருந்து இடைக்கால தீர்ப்பு 91 ஜூன் 25 வந்துச்சு, அதுல இருந்து எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கா கர்நாடகத்துல. ஒரு இன பாகுபாடு கர்நாடகத்துல, இன வெறி. அந்த இன வெறியை மத்திய அரசு காங்கிரஸா இருந்தாலும் பாஜக இருந்தாலும் ஆதரிக்கிறது தொடர்ந்து. அதனாலதான் 91 இடைக்கால தீர்ப்பும் கெசட்ல போட்டு செயலுக்கு வரல, 2007 இறுதி தீர்ப்பும் வரல, உச்ச நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பும் செயலுக்கு வரல. உச்ச நீதிமன்றம் இப்ப ஒத்து ஒதுக்கிட்டு மத்திய அரசு கேட்ட காலக்கெடுவை வேறு வகையில நீட்டி கொடுத்து விட்டது. நாம என்ன செய்யறோம் வேற? நடக்காது, அடி வாங்கறதுக்கே எங்களுக்கு மண்டையெல்லாம் உடஞ்சு ரத்தமா கிடக்குது. நீ கூடுதல் போலீஸ் என்ன சொல்லி சொல்ற, சுட்டு கொள்ள சொல்ற போல இருக்க. தமிழிசைக்கு பொன்னா இருக்கெல்லாம் மத்திய அரசுல என்ன தகுதி இருக்கு, உரிமை இருக்கு, இவங்களுக்கு என்ன சொல் இருக்கு, என்ன வாய்ஸ் இருக்கு? சும்மா குருடா விட்டுக்கிட்டு தர்றாங்க. இன துரோகம் பண்ணி எவ்வளவு இன துரோகம் பண்றாங்களோ அந்த அளவுக்கு பதவி உயர்வு பெறலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு இன துரோக ஊதுகூடல்கள் அதெல்லாம். இவங்க ஒரு பிரதமரை சந்திச்சு பேசுவதற்கு தகுதி இருக்கா? பிரதமர் போய் ஒரு டீம் வந்து இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைங்கன்னு இதுவரைக்கும் தமிழிசை ஒரு டீம் தன்னுடைய கட்சிக்காரர்கள் அழைச்சிட்டு போய் பிரதமர் முறையிட்டது உண்டா? அனுமதிக்க மாட்டாரு. தமிழிசை வந்து பிரதமருடைய வாசல்ல நிக்க முடியாது. இங்க குருட்டு புறா விட்டு தெரியாங்க அந்த அம்மா. 3 மாசம் விவசாயம் டெல்லியில காராகிரத்தை உட்கார்ந்து சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருந்தால ஒரு நிமிடம் நீங்க அவனை சந்திக்க முடியாத பிரதமரை நினைச்சுப்பார். 3 மாசம் அப்படி செத்து பணமா கிடக்குறான். ஒரு நிமிடம் நீ சந்திக்க முடியா பிரதமர்? யாரு நாளைக்கு நாங்க சந்தாடி? ஆமா, ஈமிகிரி வேற நோக்கம் வேற உண்டவர் தான். கொலை முயற்சி வழக்கை போட்ட காவலர்களுக்கே தெரியும் இதுல எந்த சம்பந்தமும் எனக்கு இல்லைன்னு. ஏதோ என்னை வந்து கைது பண்ணி சிறையில் வச்சுட்டதுனால போராட்டத்தை முடக்கலாம்னு நினைக்கலாம். இந்த சொல்றேன், பொய் வழக்கு அரசு திரும்ப பெறணும், காவல்துறை திரும்ப பெறணும். நம்ம எல்லாரும் பார்த்தோம். அந்த பொய் வழக்கில் சீமானை கைது செய்தால் சீமான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்கள் நாங்கள் ஆதரவாளர் எல்லாரையும் கைது செய்ய சென்று நாங்கள் நிற்போம். அந்த பொய் வழக்கில் சீமானை கைது செய்ய வந்தால் யாரும் விட்டு தர மாட்டோம். எல்லாரையும் கைது செய். நாங்கள் 10,000 பேர் அங்கே இருந்தோம், குறைந்தபட்சம் 10,000 பேர் இருந்தோம். எங்கள் 10,000 பேர் போடு அந்த பொய் வழக்கை. சீமான் மேல போட்ட பொய் வழக்கை திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் சீமான் தனி மனிதன் அல்ல, தமிழினத்துக்கு குரல் கொடுத்தவருக்கு நாங்கள் தமிழினமே திரண்டு நிற்போம். இந்த கண்காட்சி முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ராணுவ தளவாடங்கள் எதையும் அங்கிருந்து அவர்கள் எடுத்துட்டு போக போறது இல்ல. சாகர்மாலா திட்டத்துக்கு ராணுவ மயமாக்கி அந்த ராணுவ தளவாடங்களை பயன்படுத்தி தமிழகத்தை அடைக்கி ஒடுக்க போறாங்க.
அது வந்து மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போராடினாலும் சரி, நியூட்டன் அளவுக்கு போனாலும் சரி, ஸ்டெர்லைட் போனாலும் போராடினாலும் சரி, தமிழ் இன உரிமைக்கு போராடுகிறவர்களை இந்த மண்ணில அழிக்கிறதுக்காக அந்த இராணுவ தலைவர்களை பயன்படுத்தப்பட போகுது. ஆக ஏற்கனவே எங்களை அழிக்க வந்த திட்டங்கள் மட்டும் இல்லாத இது எல்லாத்துக்கும் மேலான ஒரு அழிவு திட்டம் தான் இந்த இராணுவ கண்காட்சி. அதனால இதை முறியடிக்க அந்த அதாவது விமான நிலையத்துக்கு மாணவர்கள் இளைஞர்கள் எந்தெந்த வழியெல்லாம் தண்ணி எப்படி உள்ள போகுமோ அப்படி புகுந்து முற்றுகையிடணும், கருப்பு கொடி காட்டணும், தாம்பரம் பகுதியில் இருக்கிற வீடுகள்ல மேல கொளுத்தணும், எங்களுடைய மக்கள் தமிழ்நாடு முழுக்க எங்கள் மக்கள் கருப்பு கொடி ஏந்தணும், வீட்டுல பொடியும் வர வர எங்க கோரிக்கை இருக்கும். இந்தியாவில எந்த அரசியல் மீது வழக்கு இல்ல, வழக்கு பத்திரிகையாளர்கள் மேல இருக்கு, நிறைய வழக்கு சந்திச்சுட்டான், சாவியார் மேல இருக்கு, நிறைய வழக்கு சந்திச்சிருக்கேன், சட்டத்துக்கு உட்பட்டு அதை சந்திக்க தயாரா இருப்போம். ஏன்னா நாங்க எல்லாரும் நமக்கு நாட்டின் குடிமக்கள், சட்டத்தை நாங்க நேசிக்கிறோம், சட்டத்தின் வழியா நாங்க தீர்வு நட தெரியும் எங்களுக்கு. உள்ள போய் கூட அற வழியில் நாங்க எல்லா பேரும் கூட அப்ப அவர் ஊடகங்கள் வாயிலா ஒரே ஒரு சின்ன கோரிக்கை, இந்த மேடையில பேசும் பொழுது ஒரு சிலர் தன்னை அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு உரிமையில் யாராவது பேசியிருந்தால் கூட்டமைப்பு சார்பா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம், எல்லாரும் அதுக்கு நாங்க வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். இறுதியா என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன், இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த எதிர்கால சந்ததிகளுக்கான ஒரு போராட்டம். அவங்க பேசுனவங்க எல்லாருமே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டே இருக்கிறோம், மங்கை சூதகமானால் கங்கையில் மூழ்கலாம், கங்கையே சூதகமானால் எங்கே மூழ்குவது. உச்ச நீதிமன்றமே கைவிரிச்சிருச்சு, உச்ச நீதிமன்றம் சொன்னதையே மத்திய அரசு செய்ய மாட்டேங்குது, இதை விட வேற என்ன கொடுமை இருக்கணும். நான் என்னுடைய கருத்து, என்னுடைய அமைப்பு சார்பா இல்லை, இந்த கூட்டமைப்பு சார்பா நான் சொல்லக்கூடிய கருத்து வந்து, 54 இருந்து ஒரு இனப்படுகொலை ஒரு நாட்டில் நடந்துச்சு, அது மீண்டும் தமிழகத்தில் வரப்போகுது, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து தமிழகத்தை அழிக்க போறாங்க, தமிழர்களை அழிக்க போறாங்க, ஆகவே உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை விழிச்சிக்காங்க, இது கடைசி வாய்ப்பு. இந்த நீதாதாரம் நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு வாழ்க்கை இல்ல, சந்ததி இல்ல, மொழி இல்ல, இடம் இல்ல. நாளை நாளை காலை 9 விமான நிலைய முற்றுகை, கருப்புடி கருப்புடி கருப்பு கொடி மட்டும்தான் அங்க இருக்கும். நடக்கும்